ஹாய் எவ்ரிவான், முஸ்லிம் ஹோட்டல் உரிமையாளர் ஒருவர் அரபிக் உணவுகளை விற்பனை செய்வதாகவும், உண்பதற்காக வைக்கப்பட்ட உணவுகள் குளிராக காணப்படுவதாகவும், அதிக விலைக்கு இந்த உணவுகள் விற்பதாகவும், மனித பாவனைக்கு உதவாத உணவுகளையே தனக்கும் தந்துள்ளதாகவும் கூறி ஹோட்டல் உரிமையாளரை மிரட்டியதுடன் உரிமையாளரையும் உதவியாளர் போலீசார் தாக்கிய சம்பவம் சிசிடிவி கேமரா காட்சிகளிலே பதிவாகியுள்ளது. இந்த சம்பவம் நுவரெலியாவிலே இடம்பெற்றுள்ளது. இது தொடர்பாக பார்ப்பதற்கு முன்னர் தனியுரிமை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள். பிரதி போலீஸ் அதிபரின் காரியாலயத்தில் பணிபுரியும் பரிசோதக போலீஸ் ஒருவர் நுவரெலியாவில் அமைந்துள்ள ஹோட்டல் ஒன்றிற்கு சென்று அங்கே வாக்குவாதத்தில் ஈடுபட்டதுடன் கடையின் உரிமையாளரையும் உதவியாளரையும் தாக்கியுள்ளார். இந்த சம்பவம் நுவரெலியாவில் கடந்த 3ஆம் தேதி காலையிலே இடம்பெற்றுள்ளது. காலையில் குறிப்பிட்ட ஹோட்டலுக்கு சென்ற போலீஸ்காரர் அங்கே உண்பதற்காக உணவுகளை கோரியுள்ளார். வழங்கப்பட்ட இடியப்பம், பரோட்டா, கறி என்பன சூடாக இல்லை, குளிராக காணப்படுவதாகவும், அதிக விலைக்கு இந்த உணவுகள் விற்பனை செய்யப்படுவதாகவும், மனித பாவனைக்கு உதவாத பொருட்களே இங்கே விற்பனை செய்யப்படுவதாகவும் பல குற்றச்சாட்டுகளை கூறியதுடன் அந்த உரிமையாளரை மிரட்டியுள்ளார். அதே போன்று இந்த ஹோட்டலிலே அரபிக் உணவுகள் விற்பனை செய்யப்படுவதாகவும் அந்த உரிமையாளரை கூறி மிரட்டியுள்ளார். அதே போன்று இது தொடர்பாக பிஎச்ஐக்கு கூறி இந்த ஹோட்டலை மூடுவதற்கான ஏற்பாடுகளையும் தான் செய்வேன் எனவும் கூறி மிரட்டியுள்ளார். இவ்வாறு மிரட்டியதன் பின்னர் உரிமையாளரையும் அந்த ஹோட்டலிலே பணிபுரிந்த உதவியாளரையும் தாக்கியுள்ளார். மிக மோசமான முறையில் குறிப்பிட்ட போலீசார் நடந்து கொண்டுள்ளார். நுவரெலியாவில் அமைந்துள்ள பள்ளிவாசலுக்கு அண்மையில் உள்ள ஹோட்டலிலே இந்த சம்பவம் கடந்த 3ஆம் தேதி நடைபெற்றுள்ளது. குறிப்பிட்ட ஹோட்டலின் உரிமையாளராக முஸ்லிம் ஒருவர் காணப்படும் நிலையிலே ஆன முறையில் அவர் மிரட்டியுள்ளார். இந்த சம்பவம் கடந்த 3ஆம் தேதி நடைபெற்றிருந்தாலும் இவ்வாறான பல சம்பவங்கள் இதற்கு முன்னரும் நடந்துள்ளதாக குறிப்பிட்ட ஹோட்டலின் உரிமையாளர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதற்கு முன்னரும் குறிப்பிட்ட போலீஸ்காரர் பலமுறை ஹோட்டலுக்கு வருகை தந்து தான் போலீஸ் பிரதி அதிபரின் நெருங்கியவர் என கூறியும் இவ்வாறு மோசமான முறையில் நடந்து கொண்டதுடன் பணத்தினை வழங்காமல் உணவையும் பெற்றுக் கொண்டுள்ளார். இவ்வாறு தொடர்ச்சியாக மிரட்டப்பட்டு வந்த நிலையிலே கடந்த 3ஆம் தேதி நடைபெற்ற சம்பவங்கள் சிசிடிவி கேமரா காட்சிகளில் பதிவாகியிருந்தது. அதன் பின்னர் இது தொடர்பாக விசாரணைகள் நடத்தப்பட்டு இடமாற்றமும் வழங்கப்பட்டுள்ளது. என்றாலும் இடமாற்றம் என்பது தண்டனை கிடையாது. இவ்வாறான போலீஸ்காரர்களுக்கு சரியான தண்டனைகள் வழங்கப்பட வேண்டும். இவ்வாறானவர்கள் காரணமாகவே சமூகத்தில் பல பிரச்சனைகளும் ஏற்படுகின்றது. இவர்களுக்கான சரியான தண்டனைகள் வழங்கப்பட்டால் மாத்திரமே இவ்வாறான பிரச்சனைகள் எதிர்காலத்தில் நடைபெறாது. மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கும் வரை தனியுரிமை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள்.